ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் சுஜினா ஸ்ரீ லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வாழைப்பழத்தை வச்சு ஒரு பேன்கேக், அது ஸ்பைஸியான பேன்கேக் தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட் கிடையாது, இது காரம் கலந்த ஸ்பைஸியான பேன்கேக் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ரெண்டு வாழைப்பழம் நல்லா கணிஞ்சதாக எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு எந்த வாழைப்பழம் வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை நல்லா ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுத்துக்கோங்க. அது கூடவே 3-4 டீஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மைதா மாவு வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 கப் ரவை கலந்து நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். இது கூடவே காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க, தனி மிளகாய்த்தூள். உப்பு நம்ம மாவு எவ்வளோ சேர்த்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த வாழைப்பழ பேஸ்ட்லேயே நம்மளுக்கு தண்ணி இருக்கிறதுனால தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். நம்ம ஒரு மாவு பதத்துக்கு நல்லா பிசறி எடுத்துக்கலாம். இது நம்ம பிசறி வச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த மாவுக்கு ஏதோ தண்ணி ஊற்றி நல்லா பிசறி எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தை பொதுவாக குழந்தைங்கள்ட்ட கொடுக்கும்போது அப்படியே சாப்பிட்றதுக்கு லைக் பண்ணுறது கிடையாது இப்போலாம். அதனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பேன்கேக்ஸோ இல்லை டிஃப்ரெண்ட்டான ரெசிப்பியில் செஞ்சு தரும்போது அது ஹெல்த்துக்கும் நல்லதாக இருக்கும். நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி செஞ்ச மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு லூஸான பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். மாவை இந்த மாதிரி தளர்த்திக்கலாம் ஒரு தண்ணி குத்தி. இப்போ இந்த ஸ்பூனால் எடுத்து குத்துங்க. அப்போ தான் சின்ன சின்ன பேன்கேக்ஸ் நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி டிசைன்ஸில் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் ஸ்டார் மாதிரி பண்ணலாம், நிறைய டிசைன்ஸ் இதில் நம் ம பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி எப்பயும் நம்ம பண்ணுற பேன்கேக் மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக தான் பண்ண போகிறேன். ரவுண்ட் ஷேப்பே இங்கே நல்லாயிருக்கு. ஸோ அதே பண்ணி நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா வாட்டிக்கலாம். இது மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப வேகமாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக கருகி போயிட சான்சஸ்லாம் இருக்குது. ஸோ பார்த்து பொறுமையாக நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு அருமையான பேன்கேக் ரெடி ஆகிடும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடும் கீழ் பக்கத்தில். அதுக்கப்புறம் இது திருப்பி போட்டிங்கன்னா இந்த மாதிரி அருமையான பேன்கேக்ஸ் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.